நண்பர்களே வணக்கம். இப்போ ஞானம் பெறுவதுங்கிறது எதுக்காகுது? இப்போ வாழ்க்கையில் எத்தனையோ அடிப்படை பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த ஞானத்தோட அவசியம்தான் என்ன? இப்போ தற்கால சூழலில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே பல வழியிலையும் பல பிரச்சனையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். குடும்ப உறவுல பிரச்சனையாக இருக்குது, தொழிலில் பிரச்சனையாக இருக்குது, இல்லை பொருளாதார பிரச்சனை, இப்படி பல அடிப்படை பிரச்சனையும் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த ஞானங்கிறது ரொம்ப அவசியம் தானா? இந்த கேள்வி வந்து சாதாரண மனுஷங்க எல்லாத்துக்குமே வந்துட்டுருக்கு. இப்போ ஞானம்னா என்னென்னு தெரியாதவங்க பார்வையில் வேணால் இந்த கேள்வி சரியானதாக தோணும். ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஞானம்தான் வாழ்க்கைக்கு இன்றியமையாது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக எல்லாத்துக்கும் புரிஞ்சு போயிடும். உண்மையில் நம்ம எதிர்கொள்கிற எல்லா பிரச்சனைக்கும் நம்ம அனைவரோட மனசுலேயும் வழியாக தான் நம்ம அதை உணர்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மனம் காட்டுற விதத்தில் தான் நம்மளோட பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ நமக்கு ஏற்படுற புற பிரச்சனை நம்ம மனசில் ஒரு துயரத்தையோ வருத்தத்தையோ நம்மளுக்கு உண்டு பண்ணுது, அது வந்து மனசில் ஒரு வலியை கூட கொடுக்குது. இதனால் நம்மளுக்கு ஏற்பட்ட மனத்துயரம் நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம இந்த மனத்துயரத்துலேருந்து விடுபடுறதுக்கு ரொம்பவும் ஆசைப்படுறோம். இப்போ நம்மக்கு வந்து ரெண்டு வகையான பிரச்சனை நம்ம எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. ஒன்று இந்த புறப்பிரச்சனை, இன்னொன்று நம்மளோட அகப்பிரச்சனையாக இருக்குது. இந்த புறப்பிரச்சனையை காட்டுறதே நம்மளோட மனசு தான். அதனால் இந்த புறப்பிரச்சனை இருக்கிறது வரைக்கும் இந்த அகப்பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பல நேரத்தில் வந்து இந்த புறப்பிரச்சனை தீர்ந்து போனால் கூட இந்த அகப்பிரச்சனை ஒன்றும் தீர்ற மாதிரி தெரியல. நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சியை கூட நமக்கு இப்படி நடந்துடக்கூடாது, இல்லாட்டி எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போன நிகழ்ச்சியை நினச்சி நம்ம வருந்திக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்படி அகப்பிரச்சனையை வந்து எதிர்கொள்ள முடியாமல் தான் எல்லோரும் பலவிதமான தவறான செயலையும் ஈடுபட்டுட்டு அப்படியே குற்ற உணர்ச்சியில் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்காங்க. பல சமூக அவலங்களுக்கெல்லாம் இந்த அகப்பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல் அதுக்காக அவங்க ஈடுபடுற புறத்தில் ஈடுபடுற ஒரு தவறான செயலாக தான் இது ஆகிடுது. இப்போ அகப்பிரச்சனையிலிருந்தும் துயரத்திலிருந்தும் விடுபடுறது தான் உண்மையான விடுதலைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ அகம் வந்து விடுதலையோடு இயங்குகிற மனசுக்கு புறப்பிரச்சனையோடு எதிர்கொள்கிறதெல்லாம் ரொம்பவும் எளிதாக கூட இருக்குது. உண்மையில் விடுதலை அப்படிங்கிறது வந்து நம்மளோட பிறப்பு இயல்பு. அது பிறப்புலேயே இயல்பான ஒன்று நம்ம அடைய வேண்டிய அவசியம் கூட அங்கே கிடையாது. அதோட முரண்படுற இந்த அறிவு வந்து தெளிவுபட்டுருச்சுனாக்க அது விட வேண்டியதை அப்படியே விட்டுடும், போய் 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 சண்டை போட்டுக்கிட்டு இருக்காது. அந்த தெளிவை தான் நம்ம வந்து மெய்ஞானம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொல்கிறோம். இந்த மெய்ஞானம் ஒன்று தான் நம்மளோட வாழ்க்கையோட எல்லா பிரச்சனையும் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையை கூட நம்மளுக்கு கொடுக்குது. அதனால தான் மனித வாழ்க்கையோட அடிப்படை தேவையே இந்த ஞானமாக அமைஞ்சிருக்குது. எத்தனை புறப்பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து அக விடுதலையோடு நம்ம அணுகிறப்ப நம்மளால் ஒரு சுலபமான ஒரு தீர்வை கூட நம்மளால் கண்டுபிடிச்சி முடிஞ்சுது. இப்போ இந்த ஞானம் பெறுறது என்னவோ மனுஷனோட அதிகப்படியான தகுதி கிடையாது. மனுஷனாக வாழ்கிறதுக்கு அடிப்படை தகுதியே இந்த ஞானம் பெறுறது ஒன்று தான். இப்போ இது நாள் வரைக்கும் இந்த ஆன்மீகவாதிகள் எல்லாம் இந்த ஞானத்தை வந்து என்னவோ ரொம்ப பிரம்மாண்டமாக சொல்லி அது ரொம்பவும் எட்டாத உயரத்தில் வச்சுட்டு அது ரொம்பவும் அடையிறதுக்கு அரிதான ஒன்று அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சுட்டாங்க. ஆனால் நம்ம பகவத்தையா அவங்க தான் அந்த ஞானத்தை வந்து ரொம்பவும் எளிமையாக்கி எல்லாரும் எளிதில் பெற்று வாழ்வில் வந்து எல்லா வகையிலும் பயன்படுற மாதிரி அதை வந்து அறிவியல் ரீதியாக நமக்கு அமைச்சு கொடுத்துட்டாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த ஞான முகாமில் பங்கேற்கிற எல்லாருமே ஒரு தீர்க்கமான மனத்தெளிவு பெற்று அக விடுதலோட எல்லா பிரச்சனையும் அவங்க எளிதாக எதிர்கொண்டுக்கிட்டு நல்லா சுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உலகத்தில் பலரும் ஞானத்தை பெறுவதற்கு மன உணர்வோட ரொம்ப போராடி கடும் பாடுபட்டுட்டு வராங்க. அவங்க எல்லாத்துக்கும் இதை தெரிவித்து அவங்களையும் இந்த ஞானத்தை பெறத்துக்கு நம்ம பயன்பெற செய்யணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய நல்ல நோக்கமாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர்.
ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள